கரம்பக்குடி பக்கத்துல விவசாயத்துக்காக நீர் சேகரிக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட பத்தடி பள்ளத்துல காட்டெருமை விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா தீயணைப்பு துறையினரும் வனத்துறையினரும் JCB உதவியோட அந்த காட்டெருமைய பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய சூறைக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு. இவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் விவசாயத்துக்கு நீர் சேமிக்கிறதுக்காக 10 அடி ஆழத்தில் பள்ளம் வெட்டப்பட்டிருந்திருக்கு. இந்த பள்ளத்தில் தான் காட்டெருமை ஒன்று விழுந்திருந்திருக்கு. இதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பார்த்து வனத்துறையினருக்கு தகவலை தெரிவிச்சிருந்திருக்காங்க. கடந்த சில நாட்களாகவே சூறைக்காடு மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டெருமைகள் ரெண்டு சுற்றி திரியறதா பொதுமக்கள் காட்டெருமைகளை பத்திரமா வனப்பகுதிக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு வனத்துறையினர்கிட்ட முறையிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இப்படி பள்ளத்துல ஒரு காட்டெருமை விழுந்ததா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து காட்டெருமையை மீட்கிறதுக்காக 2 மணி நேரமா போராடி இருக்காங்க. JCB எந்திர உதவியோட காட்டெருமை ஏறி வர்றதுக்கு ஏதுவா அந்த பள்ளத்தினுடைய கரைகள் அமைக்கப்பட்டிருந்திருக்கு. அதை தொடர்ந்துதான் காட்டெருமை அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்திருக்கு. இப்படி 10 அடி ஆழ பள்ளத்துல விழுந்த காட்டெருமைய 2 மணி நேரமா போராடி வனத்துறையினர் பத்திரமா மீட்டிருந்திருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.